சார், ஒரு சந்தேகம். எந்த இடத்திற்கு எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அங்கே வாழ்க வளமுடன் என்று எழுதியிருக்கும். அதை நாம் வாசித்தால் வாசித்த நாம் வாழ்க வளமுடன் இருப்போமா, இல்லை நாம் சொல்வது அந்த இடத்துக்காரர்கள் வாழ்க வளமுடன் என்று நாம் வாழ்த்தியது போல அமையுமா என்ற கேள்வி கேட்டுக்கிறீங்க. எப்போது நீங்கள் வாழ்த்த தொடங்குகின்றீர்களோ அப்போதே உங்களுக்கான வாழ்த்துதலும் கிடைச்சிடும். அப்போ வாழ்த்த தொடங்கும் பொழுது அந்த வாழ்த்துதல் என்பது அந்த இடத்திற்கு தேவையா என்று பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் கடும் துன்பத்தில் இருக்கிறான், மனவேதனையில் இருக்கிறான், வாழ்க வளமுடன் என்று சொல்கின்ற பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் உள்ளானா என்பதுதான் இங்கே வந்து முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அந்த வாழ்க வளமுடன் என்று சொல்லக்கூடிய தன்மை நிலையில் ஒரு மனிதன் இருக்கின்றானே என்று பார்க்க வேண்டும். இப்போ ரிஷிகள், முனிகள், இன்னும் சாதாரண உயர்ந்த மனிதர்கள்லாம் நிறைய பேரை வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்துகின்ற பொழுது அதை கேட்கின்ற மனிதன் வாழ்த்துகின்ற மனிதனை பார்த்து ஆனந்தப்படுவான். ஏன்? ஏன்னா வாழ்த்துகின்ற மனிதன் அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சிட்டு இருப்பான். ஒரு வாழுகின்ற மனிதன் ஒரு வாழ்த்துதலை கொடுக்கின்ற பொழுது, பலருடைய வாழ்க்கையை வாழ வைக்கின்ற மனிதன் ஒரு வாழ்த்துதலை கொடுக்கின்ற பொழுது, பிறகு உதாரணமாக வாழுகின்ற மனிதன் ஒரு வாழ்த்துதலை கொடுக்கின்ற பொழுது, அங்கு ஏற்படக்கூடிய இன்பம்ங்கிறது அந்த துன்பத்தில் இருக்கும் மனிதனுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். எந்த நிலையிலும் தகுதியற்ற ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் வெறும் வாழ்க வளமுடன் என்ற உச்சரிப்பை மட்டும் கூறிக்கொள்கிறான் என்றால் அது ஏமாற்று வேலைக்காக கூறக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த வாழ்க வளமுடன் சொல்லும்போது இருவருமே வாழ்வதற்குரிய ஒரு வார்த்தை அது, வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தக்கூடியது. இதில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் வேண்டியதில்லை, நீங்கள் தாராளமாக சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த வார்த்தையை கூறுகின்ற பொழுது நாம் அந்த வார்த்தையை கூறுவதற்கு தகுதியான ஆட்களாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. ஏன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போது நாமள வாழ்க வளமுடன் நம்ம சொல்லிக்கிறது இல்லை, முத யாரையாவது பார்க்கும்போது தானே வாழ்க வளமுடன் சொல்கிறோம். அந்த வாழ்க வளமுடன் வார்த்தையை கூறுகின்ற பொழுது நாம் அந்த அளவுக்கு தகுதியானவங்களாக இருந்தால் அந்த வாழ்த்துதல் சீக்கிரமாக அவங்களுக்கு போய் சேரும், இல்லை வெறும் வார்த்தையாகத்தான் போகும். வெறும் வார்த்தையாக வரக்கூடிய எந்த விஷயத்திலும் விசேஷங்கள் இல்லை. வரக்கூடிய வார்த்தைகளில் இறைத்தன்மை பொதிந்தியதாகவோ, மிக உன்னதமான கருத்துக்கள் பொருந்தியதாகவோ, ஒரு மனிதனின் வாழ்வு நிலை என்பதை எடுத்து உரைக்கக்கூடியதாகவோ அந்த வாழ்க வளமுடன் என்கிற வார்த்தை இருந்தால் அங்கு நடக்கின்ற சிறப்பு ஒரு கணத்தில் நடக்கும். இன்னும் சொல்ல வேண்டும், ஒரு க்ஷணத்தில் சொல்லலாம், அந்த க்ஷணமே அவனுடைய வாழ்க்கை வளமானதாக மாறிடும். துவண்டு போய் வரக்கூடிய மனிதனுக்கு எங்கோ இருந்து அழைப்பு மணி வரும், வாய்ப்புகள் கிடைத்து விட்டது வா என்று. அப்படி ஒருவனை வாழ்விக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வாழ்க வளமுடன். வளமுடன் என்றால் எல்லா வளங்களும் பெற்று அர்த்தம், செல்வ வளம், கல்வி வளம், ஞான வளம், இன்னும் என்னென்ன வளங்கள்லாம் உள்ளதோ அத்தனை வளங்களையும் பெற்று நீ வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்த்தக்கூடிய வார்த்தை. அதனால தான் அந்த வார்த்தையை சாதாரண மனிதர்களும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. சிலர் கடமைக்கே என்று சொல்லுவர்களும் இருக்கிறாங்க, ஏதோ கடமைக்கு நம்ம சொல்லணும் சொல்லியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையிலேயே உள்ளார்த்தமாக இருந்து சொல்லக்கூடியவர்களே நான் இங்கே வந்து சொல்ல வரல. உடனே வாழ்க வளம்னு சொல்கிறவங்க எல்லாருமே வரைஞ்சி கட்டிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து மாறி மாறி கமெண்ட்ஸ் போடுறதுனால எந்த காரியமும் நடக்க போகிறதில்லை. உணர்வு பூர்வமாக கூறக்கூடியவர்களுக்கு கமெண்ட்ஸ் போடணுங்கிற எண்ணம் வராது. ஏதோ நல்ல விஷயம் நடக்குது, வாழ்க வளம்னு சொல்கிறதுனால பல வேலை வாழ்த்திட்டு இருக்கிறான், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போ, எந்த ஆசை கொடுப்பதாக இருந்தாலும் கொடுப்பது தகுதியுள்ள மனிதன் கொடுத்தால் அது சரியான முறையில் சென்று வாங்குபவனை அடையும். ஏன்னா இங்கே ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, வாழ்க வளம்னு சொல்லும்போது நாம் வாழ்வோமா அவங்க வாழ்வோமான்னு ஒரு சந்தேகம் வந்ததுனால தான் இந்த விளக்கத்தை போட்டுக்கினே ஒழிய, மற்றபடி தனிப்பட்ட கருத்துலாம் எதுவும் கிடையாது. யார் வேணாலும் யாரை வேணாலும் வாழ்க வளம்னு சொல்லிக்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. சொல்கின்ற மனிதன் தகுதியானவனாக இருந்தால், கேட்கின்ற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் வளத்தோடு வாழ்வான் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். இந்த கேள்வி கேட்ட நண்பருக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லிக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வி பதிலில் சந்திப்போம்.